கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே மீண்டுமாய் உங்கள் யாவரையும் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட விசுவாசிகளே, விசுவாசித்தால் இருதயத்தில் குணப்படுவீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இருதயத்தில் குணம் நமக்கு தேவை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் அந்த நாளிலே நமக்கு சொல்ல சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு உதட்டிலே இருக்கிறதான நம்பிக்கை, உதட்டிலே இருக்கிறதான விசுவாசம், உதட்டிலே இருக்கிறதான பேச்சு இருதயத்தில் இருப்பதில்லை. காரணம் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், இருதயத்தின் ஆழத்துக்குள்ளாக சொல்ல முடியாத அநேக வேதனைகள், கஷ்டங்கள், இருதயம் முழுக்க காயத்தினாலே, அநேக அவமானங்களினாலே, அநேக நிந்தனைகளினாலே நெருக்கி ஒரு முறுமுறுப்புக்குள்ளாக, ஒரு கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே உங்களிடத்துல பேச சொல்லுகிறார். அந்த இருதயத்திலே குணம் தேவை என்று சொன்னால், நீங்கள் அவரை பூரணமாக விசுவாசிக்கும் பொழுது அந்த இருதயத்துக்குள்ளாக குணம் வரும். அந்த இருதயத்துக்குள்ளாக இருந்து ஒரு முறுமுறுப்பு அதற்கு பின்பாக வெளிப்படாது. பூரணமான விசுவாசம் இருதயத்திலிருந்து குணத்தை தான் பிறப்பிற்கும், முறுமுறுப்பை பிறப்பிக்காது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடத்தப்பட்டு கொண்டு வருகிற பொழுது இவர்களுக்கு பூரணமான விசுவாசம் தேவன் பேரில் இல்லாதபடியினாலே இவர்கள் முறுமுறுக்கிறார்கள் என்று பல இடத்திலே நாம் வாசிக்கிறோம். அநேக கேள்வி கலைகளை இந்த மோசேயின் மேலாக தொடுக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த மோசேயின் இடத்திலே ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக திட்டங்களை கொடுத்ததற்கு பின்பாக, அவன் தேவன் தந்த கட்டளைகளை, தீர்மானங்களை அவர்களுக்கு சொன்னதற்கு பின்பாக, இந்த இருதயங்கள், அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்கள் குணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட குணவீனமான இருதயத்தோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உன்னுடைய இருதயம் குணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய இருதயம் குணப்பட்டால் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் செவ்வனே நடக்கும். இருதயத்தில் ஒரு பலவீனத்தை, ஒரு சுகவீனத்தை வைத்துக்கொண்டு உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக, ஒரு நிறைவாக செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்திற்கு அவர் குணத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னென்ன குணங்கள்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்தது என்று நாம் பார்ப்போம். பாருங்களேன், இந்த 35:10 வாசிக்கும் பொழுது, உங்களில் ஞான இருதயம் உள்ளவர் அனைவரும் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான இருதயம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பினதோ, அப்ப எழுப்பப்படுகிற ஒரு இருதயம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பாக 25 ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக 26 எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ, ஒரு எழுப்புதல் கிடைக்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக 29 தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 இருதயங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது விசுவாசிக்கும் பொழுது இந்த 5 குணநலன்களும் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுடைய இருதயமும் இத்தனை குணங்களை பெறும். முறுமுறுத்ததான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஞான இருதயம் பெறுகிறார்கள், இருதயத்திலே எழுப்பப்படுகிறார்கள். 3 ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் இருதயம் அடைகிறது, அதற்கு பின்பாக இருதயத்திலே உற்சாகம் ஏற்படுகிறது. இருதயத்திலே உற்சாகம் ஏற்படுகிறது. அப்ப உற்சாகம் உள்ளதான அந்த இருதயம் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய காரியங்களை நேர்த்தியாக நடப்பிக்க முடியும். அதற்கு உங்களுடைய விசுவாசம் மிக மிக முக்கியமாயிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தார்களோ, அந்த 10 நாம் முன்பாக வாசித்தோம், உங்களில் ஞான இருதயம் உள்ளவர்கள் அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஞான இருதயம் உள்ளவர்கள் எவர்கள் என்று அவர்களுக்கே தெரியாமல் இருந்தது. இந்த விசுவாசம் வரும் பொழுது அவர்கள் தேவன் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நாளிலே நான் பண்ணணும்னு நினைக்கிற பிரதர், நான் சரி பண்ணிடணும்னு நினைக்கிற பிரதர், நான் மாறிடணும்னு நினைக்கிற பிரதர், ஆனா என்னால மாற முடியல பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஞானம் தேவை. அதற்கு நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அவரை விசுவாசித்தால் உங்களுடைய இருதயம் ஞானம் உள்ளவையாய் மாறும். ஞானம் உள்ள இருதயம் உங்களை தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்யும்படி உங்களுடைய இருதயத்தை எழுப்பிவிடும். இங்கே அடுத்து சொல்லுது, எவனுடைய இருதயம் எழுப்பி எவருடைய ஆவி அவர்களை உற்சாகப்படுத்தினதோ அவங்க எல்லா கர்த்தருடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன வேலையை கூட என்னால எந்திரிச்சு செய்ய முடியல பிரதர், உற்சாகமா ஒரு சோம்பேறித்தனமாவே இருக்கு, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஒரு விஷயத்த என்னால செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை எழுப்புவார். உங்களுடைய இருதயத்தை, தூங்கி கொண்டிருக்கிற சோம்பேறித்தனமா இருக்கிற உங்களுடைய இருதயத்தை அவர் எழுப்புவார்.
ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் யாவரும் வந்து தங்கள் கைகளினாலே நூற்று. அப்ப இன்னைக்கு வரையிலும் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்ததான இந்த ஆட்கள் எல்லாம் இப்ப எழுந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், இருதயம் குணப்பட்டு விட்டது. இருதயம் குணப்பட்ட உடனே அவங்க கர்த்தருடைய காரியங்களை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கைகளினால் நூற்று, தாங்கள் நூற்று இளநிலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். அப்ப இவ்வளவு பொறுமையா வேலை செய்யக்கூடியதான அவர்களுக்குள்ள ஒளிந்திருக்கிற திறமைகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது எவர்களுடைய இருதயத்திலே உற்சாகம் அடைந்தார்களோ. இன்னைக்கு உற்சாகம் இருதயத்துல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோர்வாவே இருக்கிறாங்க. ஏன்னா சோர்வை பிசாசு உண்டாக்குகிறான். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் உற்சாகம் அடையும். நீங்கள் உற்சாகம் அடையும் பொழுது கர்த்தருக்காக காணிக்கையாக உங்களையே கொண்டு வருவீர்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களால் இயன்றவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்களையே நீங்க என்ன பண்ணுவீங்க, அவருக்காக காணிக்கையாக படைப்பீர்கள். அப்ப உங்களுடைய இருதயம் குணப்படும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைமைகளை உங்கள் இருதயம் பார்க்காது, உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய தேவைகளை இருதயம் பார்க்காது, உங்களை படைத்த தேவனை பார்க்க ஆரம்பிக்கும். படைத்த தேவனை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், பிரகாசம் அடைந்தார்கள், பிரகாசம் அடைவீர்கள், பிரகாசமா இருப்பீர்கள் என்று நான் சொன்னேன். இந்த நாளிலே நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உடைய இருதயம் குணப்பட 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 எந்தெந்த பகுதிகளிலே நீங்கள் வீக்கா இருக்கிறீங்களோ, எந்தெந்த பகுதியில குணவீனமா இருக்கிறீர்களோ அந்த பகுதிகள் எல்லாம் குணப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற ஆரம்பிப்பார். ஆதலால் விசுவாசிகளே, விசுவாசித்தால் இருதயத்தில் குணப்படுவீர்கள். இருதயத்தில் குணப்படுங்கள். இல்லாமையை நீக்குகிறதான இறைவன் இயேசுவின் ஆசீர்வாதங்களை பெற்று மற்றவர்களுக்கும் கொடுத்து ஆசீர்வாதமாக இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்புடனும் ஜெபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர், மீண்டும் நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.